அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். அஜித் குமார் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து 24 வருடம் ஆயிடுச்சு. அவர் இப்பதான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 24 வருடத்தை சினிமா இண்டஸ்ட்ரியில பூர்த்தி பண்ணிட்டாரு. இது தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமா அவரோட 24 வருட கொண்டாட்டத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. தல அஜித்தோடைய படம் ரிலீஸ் ஆகுதுனாலே பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தல அஜித் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து 24 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னா சும்மா இருப்பாங்களா? பவித்ரா அப்படிங்கிற படம் மூலமா நம்ம சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளார அறிமுகமானவர் தான் தல அஜித். அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சாரு. வெற்றி தோல்வி ரெண்டுமே சேர்ந்து தல அஜித்த அரவணைச்சது. ரெண்டையும் ஒரு சேர எடுத்துக்கிட்டாரு. வெற்றி கிடைக்கும் போதெல்லாம் அதை தலை மேல தூக்கி வச்சுக்கிறதும், தோல்வி கிடைக்கும் போது அதை மனசுல வச்சுக்கிறதுமா இல்லாம ரெண்டையும் சரிசமமா எடுத்து பல திரைப்படங்கள் கொடுத்தவர் தான் தல அஜித். அல்டிமேட் ஸ்டார் அஜித், தல அஜித், இப்படி எல்லாம் அஜித் குமார புகழறதுக்கு காரணமா அமைஞ்ச திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தா தீனா. தீனா திரைப்படத்துல அவரோட கதாபாத்திரத்தை தல தல அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி அவருக்கு உருவான பெயர் தான் தல. அந்த படத்துல இருந்து இப்ப வரைக்கும் அஜித் குமாரை எல்லாரும் தல அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. ரீசெண்டா வெளிவர இருக்கிற திரைப்படத்துக்கும் தல 57 அப்படின்னு தான் பெயர் வைக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் தல அஜித்தோடைய திரைப்படத்துக்கு பெயரிடப்படாத போது தல 50 தல 51 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அஜித்தோடைய வாழ்க்கையில சினிமா கெரியர்ல மிகவும் பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டா அது வாலி. எஸ் ஜே சூர்யாவோட இயக்கத்துல அஜித்குமார் இரட்டை வேடங்கள்ல நடிச்ச திரைப்படம் அது. அந்த திரைப்படம் மூலமா அஜித்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் மிகப்பெரியதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இன்னமும் பல வெற்றி திரைப்படங்களை நம்ம தல அஜித் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளார 24 வருட காலடி எடுத்து வைக்கிற அஜித்த சினிமா பிரபலங்கள் எல்லாரும் வாழ்த்துக்களோட வரவேற்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தலையுடைய ரசிகர்களும் அவரோட 24 வருட தொடக்கத்தை பல நல்ல விஷயங்களோட வரவேற்றுட்டு இருக்காங்க. இந்த ஸ்பெஷல் அக்கேஷனை தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் முதியவர்களுக்கு உணவு வழங்குறது, பல நலத்திட்டங்களை செய்யறதுன்னு இந்த நாளை ரொம்பவே ஸ்பெஷலான நாளா மாத்திருக்காங்க. தன்னோட சினிமா பயணத்துல 24 வருடத்துல காலடி எடுத்து வைக்கிற அஜித்துக்கு நாமளும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த